வணக்கம் அன்பு நண்பர்களே. வேர்ல்டிலே வந்து மிகப்பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா சவுதியை வந்து அதில் நம்ம வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும். அப்படிப்பட்ட சவுதியிலே வந்து நிறைய அவங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டி மிசைல் ட்ரோன்லாம் வச்சு ஒரு அட்டாக் நடக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, $70 தாண்டி போகும் அப்படின்ற கருத்தெல்லாம் முன் வச்சாங்க. ஸோ இது யார் இந்த தாக்குதலை நடத்துனாங்கன்னு பார்த்தோன்னா, ஏமன் நாட்டிலேருந்து ஹவுத்தின்ற ஒரு அமைப்பு தான் இந்த அட்டாக்கே நடத்துனாங்க அப்படின்ற செய்தி. ஸோ அவங்களுமே நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டுமே பண்ணிக்கிறாங்க. ஸோ சவுதியும் சும்மா இல்லாமல் அவங்களும் அவங்களுடைய கூட்டுப்படைகளும் ஏமனில் பதில் தாக்குதல் மிசைல் ட்ரோன்லாம் வச்சு அவங்களுமே அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க ஏன் இவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னு முன்னாடி, இந்த ஹவுத்தின்ற குரூப்புக்கு மேலே இவங்களை டெரரிஸ்ட் குரூப்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் தான் ஜோ பிடனுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் நடுவில் ஏன் இவங்களுக்கு ஏமனுக்கும் சவுதிக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, சவுதி ஏன் இதுக்கெல்லாம் வந்து ஈரான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏன் ஏமனுக்கும் சவுதிக்கும் பிரச்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏமன் நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தான் இது என்ன எதனால் இப்போ இந்த வார அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஏமன் அப்படின்றதே இனிஷியலாக பார்த்திங்கன்னா நார்த் ஏமன் சவுத் ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளாக தான் இருந்துச்சு. ஸோ 1990 தான் இவங்க ரெண்டு பேருமே இணைகிறாங்க. ஸோ ரிபப்ளிக் ஆஃப் ஏமன் அப்படின்னு ஒரு தனி நாடாக புது நாடாக வந்து உருவாகிறாங்க. இதுக்கு தலைவராக யார் வரார் அப்படின்னு பார்த்தோன்னா அலி முகமது சலே அப்படின்றவர் வரார். ஸோ இவருக்கு டெபுட்டியாக யார் டெபுட்டி பிரசிடெண்ட்டாக யார் வரார் அப்படின்னு பார்த்தோன்னா மன்சூர் ஹதி அப்படின்றவர். ஸோ இவங்க ரெண்டு பேர் பேரை தான் நம்ம முக்கியமான பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இவங்களை வச்சு தான் இந்த வார் இதெல்லாமே நடந்துகிட்டே வரும். ஸோ இவங்களுடைய ஆட்சி வந்து 1990 தொடங்கி 2011 வரைக்கும் நடந்துட்டு வருது. இதுக்கிடையில் வந்து அங்கே வந்து ஹவுதி அப்படின்ற ஒரு பிரிவினைவாத அமைப்பு, அது சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து இவங்க கரப்ஷன்லலாம் நிறைய ஈடுபடுறாங்க, இவங்க வந்து வேலைவாய்ப்புலாம் வந்து நிறைய உருவாக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டே வராங்க சைடில். இதற்கிடையில் தான் 2010 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரபு நாடுகள் எல்லா நாடுகள்லையுமே வந்து ஒரு போராட்டம்லாம் வெடிக்குது, அரபு ஸ்ப்ரிங் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா எகிப்து, லிபியா, சிரியா, ஏமன் இதை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராட்டம் பரவுது. ஸோ இது மூலமா பார்த்தோம்னா எகிப்துலேருந்து முபாரக் அவர் வந்து அவர் பதவியிலேருந்து நீங்கிறாரு, லிபியாவில் கடாஃபி அவர் நீக்கப்படுறாரு, அடுத்து ஏமன்லேருந்து நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா முகமது சலே சொன்னாலே அவர் வந்து ஆட்சியிலேருந்து வெளியேறுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நாடுகளில் அங்கேருந்து அவங்க வந்து தலைமை பொறுப்புலேருந்து நீக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய வெற்றிடமே உருவாகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அரபு ஸ்ப்ரிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஹவுத்தின்ற பிரிவினைவாத அமைப்பு. ஸோ அந்த போராட்ட சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட்டோட பேலஸே வந்து போய் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு அந்த அலி முகமது சலே வந்து சவுதிக்கே வந்து எஸ்கேப் ஆகி அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி வர்றாரு. ஸோ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் அந்த கவர்மெண்ட்டை வந்து நான் மாற்றி மற்றவங்க இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் யார்கிட்ட புது கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு டெபுட்டியாக ஒருத்தர் கூடவே வந்துட்டு இருக்காரு இல்லையா 1990 மன்சூர் ஹதி, அந்த ஹதி கிட்ட வந்து இவர் தான் இனிமேல் தலைவர்னு ஒப்படைக்கிறாரு. ஸோ இதில் மற்ற நாடுகளுமே இன்வால்வ் ஆகிறாங்க, சவுதி மற்ற நாடுகள்லாம் இன்வால்வ் ஆகி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கணும் 2012 சொல்கிறாங்க. அந்த எலெக்ஷனே பார்த்தோன்னா நம்ம வந்து விசித்திரமான ஒரு எலெக்ஷன் தான் சொன்னோம், சிங்கிள் கேண்டிடேட் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ணன் போஸ்ட்டாக அவர் நிற்கிறார் ஹதின்றவர், அவர் தான் வந்து ஜெயிக்கிறார். ஸோ தனியார் என்ன அவர் தானே ஜெயிக்க முடியும். ஸோ அவர் ஜெயிச்சுட்டு வந்தவுடனே அவருடைய வந்து நிறைய கான்ஸ்டியூஷனில் சேஞ்சு அது மாதிரி நிறைய சேஞ்செலாம் கொண்டுட்டு வரார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹவுத்தி அமைப்பு போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் பயங்கரமாக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த புது கவர்மெண்ட் ஹதியை வந்து கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போராட்டத்தை பயங்கரமாக இன்டென்சிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த நடுவில் கொஞ்சம் மாகாணமாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வராங்க, அதாவது சதான்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் அதாவது நார்த் ஏமனில். ஸோ அந்த சைடை பிடிக்கிறாங்க, அதுக்கடுத்து ஏமனுடைய தலைநகர் சொல்கிற சனான்ற பகுதியுமே அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி பிடிக்கும் போது தான் வந்து 2015 அங்கே வந்து ஒரு ட்விஸ்டே நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் சொன்னோம் இல்லையா சலே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா அறிக்கை வர்றார், நான் வந்து ஹவுதி அமைப்போட சேர்ந்துக்கிறேன், என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இந்த ஆர்மி குரூப் எல்லாருமே ஹவுதி அமைப்போடு சேர்ந்து போராடுங்க, சவுதிக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை சேர்ந்து பயங்கரமாக இவங்க போராடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தலைநகரையே கைப்பற்றிடுறாங்க. சனாதாரில் நகர் கைப்பற்றிட்டு அந்த பிரசிடெண்ட்டாக பிறந்தார் இல்லையா ஹதின்றவர் அவரையும் சிறைப்பிடிச்சு நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சவுத் ஏமனுக்கு போயிடறாரு, ஏதன் அப்படின்ற பகுதிக்கு அவர் போயிடுறாரு ஹதின்றவர். போயிட்டு என்ன சொல்கிறாருனா இனிமேல் ஏதன் தான் ஏமனோடைய தலைநகர் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு
மறுநாளே வந்து சவுதிக்குமே அவர் தப்பிச்சு போயிடறாரு. அங்கே போயிட்டு அங்கேருந்து கவர்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏமனுடைய கவர்மெண்ட் இப்போ எங்கேருந்து செயல்படுதுன்னா சவுதியிலேருந்து செயல்படுற ரேஞ்சுக்கு அவர் அங்கே போயிட்டார். ஸோ அவர் அங்கேருந்துட்டு இங்கே பேசிக் ஒரு சர்வீஸ் கூட அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நிறைய இடங்களை இந்த ஹவுதி அமைப்பு வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா சவுதிக்கு வந்து ஒரு பெரிய மூக்குடைப்பாயிடுது. என்னடா இது, நம்ம சொன்ன ஒரு ஆளை இந்த ஹவுதி அமைப்பு வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட்டுப்படைகள்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நாடுகளை அவங்க கூட சேர வைக்கிறாங்க. யார் யாரெல்லாம் சவுதி கூட சேர்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன அரபு கண்ட்ரிஸ் மேக்ஸிமம் தெரியுமோ எல்லாருமே அவங்க பக்கம் நிற்கிறாங்க. அதாவது குவைத்து, கட்டாரு, பஹ்ரைன், சூடான், ஜோர்டான், இந்த மாதிரி எகிப்து எல்லா நாடுகளும் வந்து சவுதி கூட லைனாக நிற்கிறாங்க. ஸோ ஏமனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் இப்படி இந்த ஒரு அலைன்மெண்ட் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹவுதி அமைப்பே வந்து ஷியா முஸ்லீம் அவங்களுக்கு ஆதரவாக அவங்க நிறைய பேர் கொண்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இப்போ இவங்க சவுதி அவங்களோட கூட்டுப்படைகள் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க வந்து சன்னி முஸ்லீம் அவங்களுக்கு வந்து அதிகமாக உள்ள நாடுகள் தான் சவுதி கூட இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு யார் வந்து இந்த வெப்பன்லாம் சப்ளை பண்ணுறா அப்படி யார் இந்த ஹவுதி அமைப்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அடிக்கடி குற்றம் சாட்டுவாங்க. ஏன் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானும் ஷியா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றதுனால இந்த ஹவுதி அமைப்புக்கு வெப்பன் மிசைல்ஸ் எல்லாமே வெடிமருந்துகள் எல்லாமே அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுதி அவங்களோட கூட்டுப்படை கூட யார் யார் கூட சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸும் யூகேவும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏன் யூஎஸ் வராங்க, நம்ம வெப்பன்ஸ் அதிகமாக விற்கலாம் அப்படின்ற கணக்கோடு அவங்கள உள்ள வராங்க. இன்டெலிஜென்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், உங்களை நாங்கள் சவுதியை பாதுகாக்கிறோம், உங்களுக்காக அட்டாக் பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்களும் களத்தில் இறங்கி ஏமனை அட்டாக் பண்ணுறது, ஏர் ஸ்ட்ரைக் அதாவது ஒரு ஆப்ரேஷனே கொண்டு வராங்க. ஆப்ரேஷன் டிசிசிவ் ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை வச்சு ஏமன் நாட்டில் இருக்க ஹவுதி அமைப்பை வந்து ஃபுல்லாக ஏர் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் சும்மா இல்லை, ஹவுதி அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜென்ரலுமே சவுதி எங்களை அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, சவுதியோட தலைநகரம் எது ரியாத், ரியாதை நாங்கள் வந்து கைப்பற்ற வரைக்கும் எங்கள் வார் ஓயாது, நாங்கள் அவங்க வந்து வார் அவங்க மேலே டிக்ளேர் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களும் பதிலுக்கு வந்து மிசைல் ட்ரோன்லாம் வச்சு சவுதியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த வார் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இந்த வாரில் வந்து நிறைய பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து பஞ்சம் அதிகமாகுது, நிறைய பேர் பொதுமக்கள் 17,000 பேர்கிட்ட மக்கள் சாத பொதுமக்களே உயிரிழக்கிறாங்க, இராணுவ வீரர்கள்லாம் லட்சக்கணக்கான பேர் உயிரிழக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா இந்த கூட்டுப்படைகள்லாம் முக்கியமாக அவங்களுக்கு எந்த ஒரு சப்ளையுமே ஏமன் நாட்டுக்கு உள்ளே போகாத மாதிரி பிளாக் பண்ணுறாங்க. இதனால் அங்கே நிறைய பேர் நல்ல தண்ணி இல்லை நல்ல சாப்பாடு நல்ல மருந்து இதெல்லாம் கிடைக்காம நிறைய பேர் உயிரிழந்துடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலராவால் நிறைய பேர், அதாவது மாடர்ன் டேவில் காலரா வந்து அதிகமாக உயிரிழந்தவங்க எங்கேன்னு பார்த்தோம்னா ஏமனில் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காலராவிலையும் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த கட்டத்தில் இந்த போர் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த முகமது சலே, அவர் தான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுறார். என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆதரவாளர்கள் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹவுதி அமைப்புக்கு எதிராக செயல்படுங்க, இன்னிலேருந்து அவங்ககிட்ட நம்ம பிரிஞ்சாச்சு, இனிமேல் நம்ம வந்து சவுதி கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் சொல்கிறார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹவுதிக்கு சப்போர்ட்டுன்னு சொன்னார், திடீர்னு இப்போ விலகிக்கிறேன் நான் சவுதிக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ இதனால் அந்த ஹவுதி அமைப்பு வந்து பயங்கரமாக நம்ம இவர் நினைக்கிற மாதிரி சாதாரண பெரிய அமைப்புலாம் இல்லையா. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பயங்கரமாக இவரை வந்து ஸ்கெச் பண்ணி இவர் இந்த சலேவையை வந்து ஷூட் பண்ணி தாக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவருக்கு ஆதரவாக செயல்பட்ட படைகள் எல்லாத்தையும் ரெண்டே நாளில் அடக்கி ஓடிக்கிட்டு இவருங்க ஹவுதி அமைப்பு வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல்லே வந்துடுறாங்க. ஆனால் இந்த டைமில் சவுதி அவங்களோட கூட்டுப்படையை என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த சலையை நம்ம பக்கம் வந்துட்டார், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம், இந்த போரையே முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்லாம் தான் அவங்க வந்து கணக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த ஹவுதி அமைப்பு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர வெப்பனோட போராடி அந்த சலையை அவருடைய ஆதரவால் எல்லாரையும் தீர்த்து கட்டி அவங்களுடைய கண்ட்ரோலை வந்து கட்டுக்கோப்பாக ஏமனில் வந்து நிறுவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தான் இதனால தான் இவங்க சவுதிக்கும் ஏமனுக்கும் எப்பயுமே இந்த சண்டை, அதாவது என்ன அப்படின்னா ஷியா முஸ்லீம் அவங்கள வச்சு அதிகமாக இருக்க அந்த ஈரான் வந்து ப்ராக்ஸி வாராக சவுதி மேலே தொடருது அப்படின்னு சொல்லிட்டு சவுதி கூட சாட்டுவாங்க. ஸோ சவுதி வந்து சன்னி முஸ்லீம் அதிகமாக இருக்கிற அந்த நாடுகள்லாம் கூட வச்சுக்கிட்டு இவங்க மேலே ஏமனை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈரானும் குற்றம் சாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட போர் வார் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் தான் இந்த ஹவுதி அமைப்பை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து ஜோ பைடன் அவர் என்ன சொன்னிருந்தாருன்னா பிப்ரவரி மாதத்தில் இவங்களை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் சவுதி வந்து அஃபென்சிவாக அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம், அவங்கள பாதுகாக்கிற சவுதியை பாதுகாக்க யூஎஸ் ஹெல்ப் பண்ணும், பட் அஃபென்சிவாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையுமே அவர் முன் வச்சுருந்தார். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக பேசி இந்த வாரையே எண்டுக்கு கொண்டுட்டு வரணும், ஏன்னா இது வந்து எப்பயுமே இவங்க அடிக்கடி இங்கே இருக்கிற அவங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டி இவங்க அட்டாக் பண்ணுறதும் இவங்க பதிலுக்கு அட்டாக் பண்ணுறதும் வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு, இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமையில் தான் வந்து அவர் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து இந்த ஹவுதி அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்றது. ஸோ அவங்க வந்து வார் தொடங்கி 2015 தொடங்கினாங்க இல்லையா, ஸோ அந்த வார் தொடங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியுமே எங்கள் வாரை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சவுதி மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்க.
சவுதியுமே பதிலுக்கு அவங்களோட கூட்டுப்படைகளை வச்சு ஏமன்லேருந்து திரும்ப மிசைல் எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் ஏமன் வந்து ஒரு இவ்வளோ அவங்க மேலே அட்டாக் பண்ண சவுதி ஏன் அதை குறியாக இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க அதாவது ஷியா முஸ்லீம் அதிகமாக இருக்கிற அவங்க தானே தனியாக இருக்கிறாங்க. ஸோ அதையே சவுதி அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏமன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தனாலே தெரியும். அதாவது இந்த ரெட் சீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாவில் தான் ஏமன் இருக்கும். அங்கே வந்து அந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் சொல்லுவாங்க, பாப் எல் மந்தீப் அப்படின்ற ஒரு ஸ்டேட், நீரிணையே அது வழியாக தான் போகும். ஸோ ஒரு நிறைய அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அங்கேருந்து தான் வந்து வெளியில் வந்து பொருட்கள்லாம் போகும். ஸோ அங்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரியே தான் பாப் எல் மந்தீப் அப்படின்ற நீரிணை இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏமன் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்காக முக்கியமான பகுதி தான். இதை கைப்பற்றிட்டால் கண்டிப்பாக வந்து அங்கே போகிறது எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும், அது மேலே ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்றதுனால தான் அந்த ஏரியாவை மேலே ஆதிக்கம் செலுத்த சவுதியுமே ஆசைப்படுது அப்படின்றது தான். ஆனால் எது அப்படின்றதாலும் இது ஓவராலாக வார் அவ ஏமனுக்கும் சவுதிக்குன்ற வாருக்கு பதிலாக ப்ராக்ஸி வார் தான், அதாவது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடைப்பட்ட வார் தான் இப்போ ஏமனில் வச்சு நடக்குது அப்படின்றது தான். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கிற மக்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். சரிங்க, ஏமன் சவுதி வாரை பற்றி நாங்கள் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்குமே இந்த வாரை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கும், அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கு பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நன்றி.